விடுதலை கருடன்னு பாக்ஸ் ஆஃபீஸில் பேக் டு பேக் பிளாக் பஸ்டர்ஸ் கொடுத்த சூரி ஆக்டிங்கில் அடுத்து வரப்போகிற படம் தான் கொட்டுக்காளி. இதோட ரிலீஸ் தேதியை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏகப்பட்ட விருதுகளை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஸ்க்ரீனிங்கில் கொட்டுக்காளி வாங்கியிருக்கு. இந்த படம் வர August 23rd ரிலீஸ் ஆக போகுது. கோகுல் அஸ்டிம ஹாலிடே டார்கெட் பண்ணி இந்த படமே ரிலீஸ் ஆகுது. வீக்கெண்டு ப்ளஸ் ஹாலிடேன்னு படம் ரிலீஸ் ஆன 5 days 4 days லம்பாக கிடச்சிருக்கு. இதே 23rd தான் வாழை படமும் ரிலீஸ் ஆகுது. ரெண்டுமே நல்ல கண்டென்ட்டோட வரக்கூடிய படங்கள் தான். ஒரு கோ இன்சிடென்ஸ் பாருங்கள், பாக்ஸ் ஆஃபீஸில் பேக் டு பேக் 50 crore வசூல் கொடுத்த ஹீரோ சூரி அந்த கமர்ஷியல் மார்க்கெட்லாம் விட்டுட்டு கண்டென்ட் ஓரியன்ட் டைரக்டரோட கொட்டுக்காளி பண்ணியிருக்கிறாரு. அதே போல் பேக் டு பேக் 50 crore வசூல் கொடுத்த டைரக்டர் மாரி செல்வராஜ் அந்த கமர்ஷியல் மார்க்கெட்லாம் விட்டுட்டு சின்ன பசங்களை வச்சு வாழைன்னு ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு. ரெண்டு படங்களும் கிரிட்டிக்கல் அக்ளமையும் தாண்டி கமர்ஷியலாக பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் சக்ஸஸ் ஆகுமான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆகிற பெரிய படம்னு பார்த்தா விக்ரமுடைய தங்கலான். August 15th இந்த படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ தங்கலான் ரிலீஸ் ஆகி 9th கொட்டுக்காளி படமும் வாழைப்படமும் ரிலீஸ் ஆகுது. இந்த ரெண்டு படங்களில் நீங்கள் எந்த படத்தை தியேட்டரில் பார்க்க பிளான் போட்டிருக்கீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.